श्रीमान्वेङ्कटनाथार्य कविताख्येधरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशति असद्भुतपरम्पराय नमः। इदो इदपर्यन्तम् ஒரு விதமாக பிரம்மகாரணவாதத்தில் பிரம்மகாரணவாதத்தில் தோஷம் இல்லை, தோஷம் தோஷத்தை ஆரோபம் பண்ணீங்கன்னாக்கா அதை வந்து கண்டனம் பண்ணுவோம் அப்படின்னு சாட்சியம் முடித்தார். இப்போ அவ பேரில் இப்படிலாம் நீங்கள் வந்து எங்களை பேரில் ஆட்சேபம் பண்ணுறீங்களோ, உங்கள் தத்துவத்தை இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களோ, அதை மாதிரி சொன்னாக்கா அது எடுபடாது, அதில் நிறைய தூஷணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. இப்போ அதாவது இவன் என்ன பண்றான்னாக்கா, நான் தார்க்கிகாள், சாங்கியாள், பௌத்தாள், இவெல்லாம் என்ன பேசுறான்னு லோகதர்ஷ பிரகாரம் என்ன பேசுறான் சொல்லுங்க. லோகதர்ஷ பிரகாரம் என்ன பேசுறான், லோகதர்ஷ்ட பிரகாரம்னு என்ன அர்த்தம், அதாவது ஒரு மண்ணு மண்ணிலிருந்து கடம் உண்டாகிறது, மண்ணில இருந்து வாசல் போயிட்டுமா, மண்ணில மண்ணிலிருந்து கடம் உண்டாகிறதுன்னு சொல்றோம், மண்ணில மண்ணிலிருந்து கடம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகுது, பண்றவன் குலாளன், நிமித்த காரணம் குலாளன், உபாதான காரணம் மண்ணு, சககாரி காரணம் தண்ட சக்கராதிகாரி, இதை லோகத்துல பார்க்கிறோம். அதனால அபிந்த நிமித்த உபாதானம் கிடையாது, உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேற, அத மாதிரி உபகரணங்கள் சககாரி காரணங்கள் வேற, இது லோகதர்ஷ்ட பிரகாரம் அப்படி இருக்கு. அதனால பிரபஞ்சத்து கர்த்தான்றது நிமித்த காரணமாவானா ஈஸ்வரன் இருக்கட்டும், உபாதான காரணம் பரமானுவே இருக்கட்டும், உபாதான காரணம் பரமானுவாவே இருக்கட்டும் அப்படின்னுட்டு தார்க்கிகன் ஆட்சேபிப்பான். அல்லது பரமானு காரணம்னு ஒண்ணு சொல்றானோ இல்லையோ, அந்த பரமானு காரணவாதத்திலேயே பிடிவாதமா இருந்துட்டு ஜெகத்காரணத்தோன்றது அதுல வரும், பரமானு காரணவாதத்தை அனுசரிச்சே வரும், அதுதான் பிரதானமானது அப்படின்னுட்டு தார்க்கிகன் வைதேகன் வரானவன் எல்லாம் சொல்லுவா. ஆனால் சாங்கியனும் இந்த பிரதானம் இருக்கு, அது வந்து மூணு குணங்களோட கூடினது, அதனால பிரபஞ்சமும் இப்படிப்பட்டது, அதனால அதுவே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவ சொல்லுவா. இப்படி சேதனமோ அச்சேதனமோ ஈஸ்வரனோ இதெல்லாம் சித்திக்கிறதுங்கிறது லோகதர்ஷ பிரகாரம் சித்திக்கட்டும், இந்த இதுல வேண்டாம், வேதம்ன்றதே வேண்டாம் இங்க. ஏன்னாக்க லாகவம் கௌரவம்னு ஒரு பிரக்கிரிய வச்சுக்கிறோம், சுகமா நம்ம லோகதர்ஷ பிரகாரங்கள் இருக்கே, லோகதர்ஷ அனுமானம் இவைகள்லாம் இருக்கே, அதுலயே சித்தி சுடுத்துனாக்க அதை விட்டுட்டு என்னத்துக்கு ஓதுறோம், வேதம், அந்த வேதத்துக்கு சுதப்பிராமான்யம், அந்த வேதமானது அபோர்ஜேயம், அந்த வேதத்தினால் சொல்லப்பட்ட எம்பெருமான், அதிலிருந்து தான் அவன் சொல்றது தான் நடக்கிறது, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரிய காரண பாவம் தான் ஒத்துக்கணும், அபிந்த நிமித்த உபாதானம் பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருக்குது, அதையும் ஒத்துக்க வேண்டியதா இருக்கு, அப்படி எதுக்கு நீங்க கல்பிக்கணும், அது வேண்டாமே. அதனால லோகத்துல எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அதற்கு அனுகுணமாகவே இந்த பிரபஞ்ச விஷயத்திலையும் பார்த்துக்கலாமே அப்படின்னுட்டு அவன் வந்து சொல்றான். ஏன்னா அதாவது எப்படின்னா திருஷ்ட நியாயம், அது லோகத்துல பார்க்கிற விஷயம், லோகத்துல நாம எப்படி பார்க்கிறோமோ அதுக்கு அனுகுணமா சொல்லணும், இது லோகத்துல பார்க்கறதுக்கு அனுகுணமாக சொல்லணும். அதுதான் நம்ம கடதிஷ்டாந்தம் சொல்லணும், மத்கட திருஷ்டாந்தம், அது மாதிரி பிரதானம் பிரபஞ்சம் இந்த மாதிரி சொல்றோம். இதுவே இருக்கட்டுமே, பௌத்தம் சொல்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சொப்ன பதார்த்தம் மாதிரி, சொப்னத்துல நம்ம எதுவுமே உண்மையா பார்க்கலையே, எல்லாம் நாசமா போயிடுறது காப்பாறையன்னு சொன்னாக்கா, அதனால இந்த பிரபஞ்சமும் போயிடுறது,
இவன் திருஷ்ட பிரகாரேன. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க வந்து வேதத்தை வச்சு கல்பிக்கணும், அதனால அது வேண்டாமே அப்படின்னுட்டு இவாள்லாம் கேட்பா. நையாயிக்கார், அம்மாதான் வைசேஷிகார், சாங்கியார், இந்த மாதிரி சிரமதஸ்தான் கேட்பா. அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். எப்பரு நீ வந்து பிரகாரின்னு சொல்லணும்னு சொல்ற, அது விபரீதம் என்ன இடம் தெரியுமா? அனுமானத்தினால தானே நீ சொல்லணும், அனுமானத்தினால சொல்லணும். அனுமானத்தினால நீ எப்படி சொல்ற, இந்த லோகமானது காரியம், பிரபஞ்ச காரியம், ஏன் சாவயவத்வா கடவத் அப்படிங்கணும். பிரபஞ்சமானது காரியமா இருக்குது, ஏன் தெரியுமோ அது சாவயவமா இருக்கு. கடவத்து கடம் எப்படி சாவயமா இருக்கோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமும் சாவயம் தான், காரியம் தான் அப்படின்னு அனுமானம் சொல்லணும். அதன் பேர்ல இந்த பிரபஞ்சமானது சகர்த்துருக்கம், கர்த்தாவோட கூடினது, கர்த்தாவை உடையது. எப்படி அப்படின்னா காரியத்தா, லோகத்துல எது எது காரியமோ அது கர்த்தாவை உடையதா இருக்கும். கடவது குலாலவது அப்படின்றான், கடே குலாலவது, கடத்துக்கு எப்படி கடத்துல குலாலன் வந்து கர்த்தாவா இருப்பானோ அது மாதிரியாக இங்கேயும் ஒத்த கர்த்தாவா இருப்பான். அந்த கர்த்தாவும் ஈஸ்வரன் தான், ஏன்னா நம்மளால பண்ண முடியாது. இப்படின்னு அனுமானம் சொல்லணும். இப்படி அனுமானம் சொன்னா உங்க சித்தாந்தத்துல என்ன தோஷம் வரும் தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்க, பிரபஞ்சமானது காரியம், ஏன்னாக்கா சாவயமா இருக்கிறதுனால, வந்து கடம் மாதிரி அப்படின்னு நீங்க. அப்ப சாவயம் தான் இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம் சாவயம்னாக்கா அந்த பிரபஞ்சத்துக்கு மூல காரணமா எது இருக்குது? பரமானு தானே. லோகத்துல மிருத்து சாவயவம், மிருத்தானது சாவயவமா இருக்கு, அவயவத்தோட கூடினது, என்ன பிரிக்கிறமே என்ன பிரிக்கிற முடியும், சாவயமா இருக்கு. அப்போ காரியமான கடம் சாவயவம் அப்படின்னா அது காரணம் இருக்கே அது கூட வந்து இதுதான் சாவயம் தான் ஆயிடணும். காரணம் கூட காரியம் சாவயம்ல, காரணம் கூட சாவயம் தான். அப்ப பரமாணு சாவயமா ஆயிடும். ஏன்னா லோகத்துல அப்படிதான் இருக்கு. நீங்க சொன்ன லோகத்துல எப்படி நாம பார்க்கிறோமோ அதே மாதிரியாகவே இந்த பிரபஞ்ச விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நீ சொன்ன. இப்ப லோகத்துல அது மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், மண்ணு சாவயவம் காரணம், காரியமான கடமும் சாவயவம், அத மாதிரி பரமாணு சாவயம்னு ஒத்துக்கணும். பரமாணு சாவயம் இல்லையே ஒரு சித்தாந்தத்துல, அது நிறைவேறமாச்சு. இப்ப லோகதத்த பிரகாரம் நீ சொன்ன, அந்த லோகதத்த பிரகாரமே இங்க அடிபட்டு போயிட்டு ஆரம்பத்திலேயே முதல் அனுமானம் சொன்னான், இந்த பிரபஞ்சமானது காரியம், ஏன்னா சாவயமா இருக்கிறதுனால கடம் மாதிரி அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னான். அதுவே இங்க அடிபட்டு போயிடுச்சு, அடிபட்டு போயிடுச்சு. அதனால உன் சித்தாந்தம் இங்க எடுபடாது. அதனால அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அதே மாதிரியாக இவன் என்ன சொன்னா, பார்க்கனே சொல்றான், காரியம் பிரபஞ்சமானது காரியம் தகர்த்திருக்கும், இந்த பிரபஞ்சமானது கர்த்தாவை உடைத்தா இருக்கும், ஏன்னா காரியத்தார் அது காரியமா இருக்கிறதுனால கேட்டா அது கடம் மாறி கடமானது அதுல காரணம் எப்போதும் ஒரு கர்த்தா இருக்கானே குலாலன் அப்படின்னு சொன்னேன். அது திருஷ்ட பிரகாரம் சொல்லிட்டேன், அதான் நேரம் பார்த்துட்டு இருக்கமே, நேரம் பார்த்துட்டு இருக்கோம். கடமும் குலாலனும், குலாலனும் எனக்கு குலாலன் கர்த்தாவா இருப்பான், கடமானது காரியமா இருக்கும். அது மாதிரி அது அந்த திருஷ்ட பிரகாரேன நேரம் பார்க்கற வச்சுட்டு பிரபஞ்சமும் காரியம், அந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கர்த்தா இருக்கணும், அந்த கர்த்தா ஈஸ்வரன், சர்வைக்கியனான ஈஸ்வரன் அப்படின்னு நீ சொல்ற. அதுக்கு நம்ம திருப்பி பதிலடிக்கிறோம். அப்படி பார்த்தேனாக்க இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நேர பார்த்துட்டு இருக்கிற கடத்துக்கும் கடத்தினுடைய கர்த்தாவான இவன் அந்த குலாலன் இருக்கானே, இந்த குலாலன் வந்து கிஞ்சித்யனா இருக்கான், அல்பஜன், அவன் சர்வஜன் இல்லை.
சபைக்கினா இல்லாதனால இப்ப ஈஸ்வரன் சபைக்கின்னு சொல்றியா சொல்றியோ இல்லையோ? இப்ப லோகதர்ஷ பிரகாரம் பாக்கிட்டு இந்த சர்வஜத்தம் போயிடுமே, சபைக்கின்னு போயிடுமே. உன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தோம்னாக்கா சபைக்கியத்துவன்றது போயிடும். பிரம்மமானது சர்வஜன், பரமாத்மா சர்வஜன் நீ சொல்லணும். அதுவே இப்ப இங்க இல்லாம எடுத்து இதனுடைய இதுவே இல்லாம போயிடுத்தது. ஏன்னா இந்த சபைக்கியா வந்து லோகத்துக்கு பாக்கலையே, குலாரன் வந்து அல்பக்கியனா தான் இருக்கான். அப்போ பரமாத்மாவும் அல்பக்கியன் ஆயிடும். ஏன்னா இவ வந்து அனுமான பிரயோகம் எப்படி சொல்றான்னாக்கா, ஏற்கனவே நிறைவேற்ற சொல்லிருக்கோம், மொத்தம் வந்து தணிகை பண்ற உடனே போறான் வடபிள்ளைக்கு, அங்க போய் தெரிஞ்சுக்கிறான் எங்க எங்க தூமம் இருக்கோ புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். இதான் வியாப்தின்னு சொல்றா. எத்தனை எத்தனை தூமகா சத்திர சித்திர வன்னிகிரி, அதான் சம்பந்தம், மீத சம்பந்தம். வன்னி தூமம் இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு இருக்கும், புகை இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் வியாப்திய. அதை தெரிஞ்சுட்டு வீதியில வரைச்ச மலையில புகை வருது, அதை பார்த்த உடனே அனுமானம் பண்றான், ஐயம் பர்வதா வன்னிமா தூமா மகானுசவத்து அப்படிங்கிறான். இந்த பர்வதமானது வன்னியை உடையது, ஏன் இங்கு புகை இருப்பதால் மகானுசவது மடப்பள்ளி மாறி மடப்பள்ளியில வந்து தூமம் இருந்ததுன்னு புகை இருந்ததுன்னு நெருப்பு இருக்கு இல்லையோ, அதை பார்த்துருக்கேன் அது மாதிரின்னு சொன்னாங்க. இப்ப இந்த லோகத்திட்ட பிரகாரம் தான் நாங்கள் அனுமானம் பண்றேன். அப்ப இங்கே அப்படிதான் அனுமானம் பண்ணணும். இங்க வந்து கடத்துக்கு குடாலன் கர்த்தாவா இருக்கான், அது மாதிரி பிரபஞ்சத்துக்கு ஒரு கர்த்தா இருக்கான், அவன் சர்வஜ்ஞான ஈஸ்வரன் அவன் சொல்றான். அப்ப சர்வஜத்தம் வராதே, ஏன்னா குடாலன் சர்வஜன் இல்லையே. லோகத்துல நம்ம பார்க்கிற அனைத்து கர்த்தாக்களும், நீங்க எந்த எந்த காரியத்தை பார்த்தாலும் அந்த காரியத்துக்கு யார் கர்த்தாவோ அவ சர்வஜ்ஞான் கிடையாது, அவ சர்வஜ்ஞான் கிடையாது. சர்வஜ்ஞான் யாரு? எம்பெருமான் நாதமணிகள், ஆனந்தார், எம்பெருமானார், சுவாமி தேசிகன், இத மாதிரி இருக்கிற ஆச்சாரியால் வண்டிதான் சர்வஜ்ஞான சுதந்திர சுதந்திராளா இருந்தா. மத்தபடி நம்ம லோகத்திற்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்குமே, எல்லாருமே எப்படி இருக்க? அல்பஜ்ஞான் தான். ஏன்னா எல்லாருக்குமே கர்ம விஷயத்தம் இருக்கு. கர்ம விஷயத்தம் இருக்கிறதுனால அனைத்து சாஸ்திரங்களும் தெரிஞ்சா கூட ஏதாவது ஒரு விஷயத்துல நியூனத்தை இருக்கலாம் பார்க்கிறோம், இருக்கு. அதனால இந்த எந்த கர்த்தான்னு எடுத்துன்னு லோகத்துல அனைத்து வித கர்த்தாக்களும் ஏதாவது ஒரு விதத்துல நியூனத்தையே உடையவர், குறைபாடு இருக்கு. அல்பஜ்ஞாலா இருக்கா? அவளுடைய சப்ஜெக்ட்லயே விஷயத்திலேயே அதிகம் தெரிஞ்சவா கிடையாதவா? அப்படி இருந்து அனைத்தையும் தெரிஞ்சு இருக்க முடியுமா லோகத்துல? இல்லையே. அப்போ நீ சொன்ன ஈஸ்வரன் கூட சர்வக்கியத்தம் வரவே வராது, சர்வக்கியத்தனே சித்திக்காது. கூட இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும், இவன் வந்து நையாயகம் பட்சத்துல பரமாத்மாவுக்கு சரீரம் கிடையாதுன்னு ஒத்துருக்கான், சரீரமே கிடையாது அப்படின்னு. ஆனா லோகத்துல எந்த எந்த கர்த்தாவை பார்க்கிறோமோ அவ எல்லா கர்த்தாக்களுக்கும் சரீரம் இருக்கு. சரீரம் இல்லாம நம்ம கர்த்தாக்களை பார்க்கறதே இல்லை. அனைத்து கர்த்தாக்களுக்கும் சரீரன்றது உண்டு. இப்ப நீ சொல்ற சரீரன் ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லைன்னு நீ சொல்ற, ஆனா அனைத்து கர்த்தாக்களும் புலரணும் அல்லது இவன் இருக்கானே அது யாராவது நெசவாளி அவன் இவன் எல்லாருமே அவன் எல்லாருமே அதாவது சொல்லுவாது பயணம் பண்றவா, நெசவு பண்றவா, துணி ஜவுளி பண்றவன், அவன் அத்தனை பேருமே எல்லாருக்கும் சரீரம் இருக்கே. அப்ப ஈஸ்வரனுக்கு சரீரத்தை ஒத்துக்கணும், அதை ஒத்துக்க மாட்டேன். நீ வந்து அனுமானத்தினால உனக்கு எப்படி எல்லாம் தேவையோ அப்படி எல்லாம் நீ வந்து வளைக்க பார்க்கல. இவன் நீ சொல்ற திருஷ்ட பிரகாரம் சொன்னையே, பிரத்யக்ஷமா எதை பார்க்கிறோமோ அதுக்கு அனுகுணமாக எல்லாம் வரணும் அப்படின்னு நீ சொன்ன. ஓ கஷ்டம் என்ன தெரியுமோ, எல்லாமே உனக்கு விரோதமா வந்துடுறது. உன்னுடைய வியாப்தி என்ன என்ன நீ வியாப்தி கிரகிச்சிருக்க, எத்தனை எத்தனை காரியம், எத் எத் காரியம் சத்த தகர்த்திருக்கம் அப்படின்னு நீ சொன்ன. அது மாதிரி சத்த சகர்த்திருக்கின்றது அல்பக்கிய கர்த்திருக்கமாக தான் லோகத்தில் பார்க்கிறோம் வியாப்தி, சர்வக்கிய கர்த்திருக்கம் இல்லை. அது மாதிரி சசரீர கர்த்திருக்கமாக தான் லோகத்தில் பார்க்கிறோம், அசரீர கர்த்திருக்கமா பார்க்கல.
அதுவும் அவனுக்கு கிடைக்கும். அது மாதிரி சாவயவம் சொன்னானாக்க பரமானு கூட சாவயவமா போயிடும். சித்தாந்த விரோதமாச்சே அது வராது. அதனால அதுக்கு நீ எப்படி சொல்லுவ? எல்லாம் திருஷ்ட நியாய. நீ சொல்றதெல்லாம் என்னதுன்னாக்க நேர பார்த்த விஷயம் அவன் சொல்றேன்னு நீ சொல்ற. லோகத்துல விஷயம் பார்க்கறதுன்றது எல்லா விதத்தையும் ஒத்து வராது. அதனால உனக்கு என்ன என்ன இஷ்டமான தர்மங்கள்லாம் உனக்கு தோன்றதோ சொல்லணும்னு நினைக்கிறியோ ஒரு பிரபஞ்சத்துக்கு கர்த்தா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனானவன் சர்வஜ்ஞன். அவன் அசரீரி. அவன் நினைத்த காரணம் மட்டும்தான். அவனுக்கு அனைத்து சக்திகளும் உண்டு. ஆனால் உபாதான காரணமாக அவன் ஆக மாட்டான். பணமானதான் உபாதான காரணம் அப்படின்னு நீ வந்து சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நீ திருஷ்டப்பிரகாரம் சொல்லிட்ட. அப்படி சொன்னியானாக்க நீ என்ன என்ன வியாப்திகளை கிரகிச்சியோ, வியாப்தின்னா நெய் சம்பந்தம், எத்திர எத்திர தூமாக தத்திர சுத்திர வன்னிகி, எத்திர எத்திர எத்தியத் காரியம் தத்தது சகத்திருக்கம், எத்தியத் காரியம் தத்த சசரீரகம், இதை மாதிரி வியாப்தி. அத்தனை வியாப்திகளும் உனக்கு விருத்தமான தர்மங்களை உடைத்தாவே காட்டி கொடுத்துடும். அப்போ உனக்கு தான் எல்லா விரோதமையை தவிர்த்து எங்களுக்கு ஒண்ணுமே அடிபடாது. நீ எதை சாதிக்கணும்னு நினைச்சியே அதுக்கு விரோதத்தை நீ சாதிச்சுட்டு போயிடுவ. அதனால அந்த விஷயத்துல வைசேலிகனுக்கும் அடி வருது. சரி, அதுதான் போகட்டும். சாங்கியன் சொல்றதை ஒத்துக்கலாமே, நாமளும் பிரகிருதியை ஒத்துக்கிறோம், அவனும் பிரகிருதியை ஒத்துக்கிறான். ஒன்னே ஒண்ணு, நம்ம சப்ரமா அப்ரமாத்மகன் அவன் சொல்றான், நான் பிரம்மாத்மகமான பிரகிருதி ஒத்துருக்கோம், அவ்வளவுதான். அதனால பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் காரணம் நாம சொல்லுவோம், அவன் அபிரமாத்மகமான பிரகிருதி காரணம் அவன் சொல்லுவான். அது நீ பிரம்மாத்மக பிரகிருதியை ஒத்துக்கலையேன்னு நினைச்சுக்கோ. நீ அனுமானத்தினாலதான் சாதிக்கிற. இந்த பிரபஞ்சமானது மூணு குணங்களோட கூடினது, அதனால பிரகிருதி காரியமும் காரியம் மூணு குணங்கள்னாக்கா காரணமும் மூணு குணம்னு சொன்னேன். அப்படி பார்த்தியானாக்கா பிரகிருதி நிறைவேறும். ஆனால் இந்த பிரபஞ்சம் கொஞ்சம், இந்த பிரபஞ்சமானது சாவயம், சாவயமான பிரபஞ்சத்துக்கு நிறையமான பிரகிருதி காரணம் சொல்ல முடியாது. அதுவும் சாவயம் தான் நீ சொல்லணும். அது நீ ஒத்துக்கியா? அதையே ஒத்துக்க முடியாது. இன்னொன்னு அடுத்த பாதத்துல சொல்ல போற, அடுத்த பாதத்துல சாய்க்க போற. லோகத்துல எந்த காரியம் ஒரு அச்சேதனம் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கோ, அந்த அச்சேதனம் தானா அசையாது. எந்த அச்சேதனமும் தானாக எந்த காரியமும் பண்ணாது. அச்சேதனம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சேதனால அதிர்ஷ்டமா இருந்தாதான் இந்த அச்சேதனமானது பிரவர்த்திக்கும். ஒரு ரதம் இருக்கு, ரதமானது ஒரு குதிரை வேணும், ஒரு சாரதி வேணும், அப்படி இருந்தாதான் அது பிரவர்த்திக்கும். குதிரையான ஒரு சேதனம், அதாவது அதுக்கு அதை நிகரம் பண்ற ஒரு சாரதி, அப்படி இருந்தாதான் பிரவர்த்திக்கும். அல்லது சாரதி இல்லாட்டாலும் ஒரு சேதனமான குதிரை இருந்ததுன்னாக்க குதிரையை கட்டி விட்டோம்னாக்கா அது எடுத்துட்டு போறது. தானா பேருன்றது போகாது, ரதம் தானா ரதம் போகவே போகாது. அதனால நீ அதுக்கு என்ன சொல்ல முடியும்? அதனால உன்னால சொல்ல முடியாது. ஆகவே லோகத்துல லோகதஷ்ட பிரகாரமே நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க. அது மாதிரி பௌத்தனும் இந்த சொப்ன பதார்த்தம் எல்லாம் பார்க்கணும், சொப்ன பதார்த்தம் எல்லாம் இதை மாதிரிதான் இருக்குது. எல்லாம் எப்படி இருக்கு சொப்ன பதார்த்தங்கள் அப்படின்னாக்கா எல்லாம் நாசமா அழிஞ்சு போயிடுறது. சொப்னத்துல எத்தனையோ காண்றோம், அதெல்லாம் அழிஞ்சு போயிடுறது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கூட அழியறதுதான், ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறான். ஆனால் சொப்னம் கூட சரி, நமக்கு சத்தியம்தான். சொப்ன மாதிரி இங்க அழியிலையே, பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கவே நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோம், சொப்னம் காண்றோம், எழுந்து பார்த்தா வஸ்து இல்லை. அங்க வந்து பாஷிகார சாய்க்கிற சுவாப்னானாம் பதார்த்தானாமே பாத்தியஸ்தம் நது ஞானசிய அப்படிங்கிறார். ஞானம் அப்படியே இருக்கு. ஞானம் அப்படியே இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க அதனால தூங்கிட்டு இருக்க கனவு கண்ணம் பாரு, இப்படி வந்தது அப்படி வந்தது, எனக்கு வெள்ளி பாத்திரம் வந்தது, என் வெள்ளி பாத்திரம் திருடு எடுத்தோ, எங்க மனுஷா வந்தா, இவா வந்தா, எத்தனை சொல்றோம். இந்த ஞானம் அப்படியே இருக்கு. பதார்த்தங்கள் தான் அங்க பாதிதம், ஞானம் பாதிதமே இல்லை. பதார்த்தங்கள் ஏன் பாதிதம்? பாஷிகார் பார்க்கிறாங்க, அவாவுடைய கர்மானுகூலமா தான் நமக்கு சொப்னம் வருது.
அவாவாவிலே கர்மானுகுணம். கர்மானுகுணம் தான் எல்லாமே இந்த லோகத்துல வந்து இது வருது. கர்மானுகுணம் தான் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கர்மானுகுணமா தான் சுகபதார்த்தங்கள், கர்மானுகுணம் தான் இந்த லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதுக்கு அனுகுணமா தான் இங்க சொல்லணும். அந்த கர்மானுகுணமா நம்மளே அனுபவிக்கிறோம், அதன் பிறகு நமக்கு அது போயிடுறது. அது தத்தது தத்தத் புண்ணிய கர்ம பாப புண்ணிய ரூப கர்மானுகுண அதேக அனுபவியத்துவம் சைக்கிறார் பாஷ்யக்காரர். அவனால மட்டும்தான் அனுபவிக்க முடியும், எல்லாரும் அனுபவிக்கிறது இல்லை. இது எல்லாரும் அனுபவிக்கிறது கிடையாது. அதே நினைச்சு அவ வந்துதான் அவ மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும், எல்லாரும் அனுபவிக்கிறது இல்லை. அது ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன கடவுள் கண்டேன், நான் எனக்கு என்ன கடவுள் கண்டேன் அப்படின்னு. அதனால இது அவாவுடைய கர்மானுகுணமாக வருகிறது. கர்மானுகுணமாக வர்றதுனால இந்த இதுல அந்த வஸ்துலாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. இல்லாத போனாக்க நம்மளால் எல்லாருமே தெரிஞ்சுக்க முடிய ஆயிடும். அதனால அதுவும் சத்தியம்தான். ஆகவே இந்த பூர்வபுருஷ சொன்னானே இந்த தார்க்கிகன் சாங்கியன் இவெல்லாம் சொல்றதற்கு அதெல்லாம் அவளுக்கே விரோதத்தை கொண்டு வந்து ஒத்துக்கணும். அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை எதுக்கு ஒத்துக்கணும்? அதனால நீங்க எத்தனை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கே விரோதமா போயிடும். ஆனால் நாங்க என்ன சொல்றோம், எல்லாமே அத்தியந்தம் அதிர்ஷ்டமான அர்த்தம் வருது. லௌகிகம் இல்லை, எல்லாம் அலௌகிகம், அதீந்திரியமான விஷயங்கள், அதீந்திரியமான விஷயங்கள் எல்லாம் இந்திரியத்தினால தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. லௌகிகமான விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாம் அதீந்திரியமான விஷயங்கள். அதீந்திரிய விஷயங்கள்ல வேதம் ஒண்டிதான், இங்க சாஸ்திரம் தான் இதுவே. அது அதுக்கோசரம்தான் வேதம்ங்கிற சாஸ்திரமானது நமக்கு எம்பெருமான் அது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு நமக்கு உபதேசிக்கிறான், நமக்கு உபதேசிக்கிறான். அதுதான் தர்மிகிராக பிரமாணம். அவன் அந்த வேதம் தான் தர்மிகிராக பிரமாணம். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு யாரு கர்த்தா யாருக்கும் தெரியாது, அது பிரம்மன் தான் சொல்லும். சதாத்மானம் ஸ்வயம் அகுருத அப்படிங்கிறது அவன் எத்தோ வாய்மானி பூதானி ஜாயந்தே அப்படிங்கிறது தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாசு சம்பூதா அப்படிங்கிறது. இத மாதிரியாக பல வாக்கியங்கள் அது முழுக்க இந்த ஜெகத்காரணத்துக்கு சொல்றது. அப்படி சொல்றதுனால அந்த தர்மிகிராக பிரமாணமான வேதத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கப்படுறது இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தா யாரு அப்படிங்கிறது. அது அது தர்மிகிராக பிரமாணம், அது பௌருஷேயம் இல்லை, அபௌருஷேயம். பௌருஷேயமா இருந்தாக்கா லோகத்தில் இருக்கிற மனுஷியால் பேசுற பேச்சு எல்லாம் இருக்கு பாருங்கோ, அந்த பேச்செல்லாம் பொய்யாம இருக்கலாம், உண்மையாம இருக்கலாம், ரெண்டும் கலந்து இருக்கலாம், ரெண்டும் இல்லாம இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா அதுல எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். இவன் நல்லவனா இருந்தாக்கா நல்ல வார்த்தையை பேசுவான், பொய்யா பொய் பேச மாட்டான், நம்ம கிட்ட அத்தியந்த சிநேகிதன், அதனால உண்மையா பேசுவான் சொல்லுவான். ஆனால் இங்கேயோ எப்படி தெரியுமோ எல்லாமே வந்து சாஸ்திரம், அபௌருஷேயமான சாஸ்திரம். இது அபௌருஷேயமான சாஸ்திரத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதோ அப்படியே ஏத்து, அதுல லோகத்தில் பார்த்தா மாதிரி எந்த தோஷமும் வராது. அதுல பௌருஷேய வாக்கியங்கள் இருக்க மாதிரி தோஷங்கள்லாம் நம்ம பார்க்கவே முடியாது, தோஷங்களே கிடையாது. என்ன புருஷ தோஷம் இல்லை, கிரந்த கர்த்திரு தோஷம் இல்லை, விஷய தோஷம் இல்லை, எல்லாமே அற்புதமான அழகான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது, பிராமணிகமான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது. அது சொல்றதுனால அதுல அந்த பிரம்மம் சத்தியம், பிரபஞ்சம் சத்தியம், இவைகள் ரெண்டுத்துக்கும் காரிகாரண பாவம் சத்தியம், இவைகள் ரெண்டுத்துக்கும் சரீராத்ம பாவம் சத்தியம், அப்படி எல்லாமே உண்மையா இருக்கிற பட்சத்துல அந்த எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட தர்மங்கள் கல்யாண குணங்கள் அந்த திருக்கல்யாண குணங்கள் அனைத்தையும் உண்மையானவைகள். அது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால எப்படிப்பட்ட
இதுவாக இருந்தாலும் சரி, விஷயமா இருந்தாலும் சரி, அதீந்திரிய விஷயத்துல அலௌகிக விஷயத்துல வேதம் தான் பிரமாணம். அது என்ன சொல்றதோ அதை தான் அப்படியே ஏத்துக்கணும். அதே லௌகிக விஷயங்கள்ல இந்திரியங்கள் என்ன சொல்றதோ அதை தான் ஏத்துக்கணும். நம்ம சித்தாந்தம் அழட்கா பண்ணிட்டு போயிட்டார் இது வந்து பிரத்யட்சமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்துல பிரத்யட்சத்துக்கு விருத்தமா எதுவும் சொல்லக்கூடாது. பிரத்யட்சத்துக்கு விருத்தமாக எதையும் சொல்லக்கூடாது. நிறைய சொல்றோம் ஆதித்யோ யூபகா, ஆதித்யோ எஜமானஹா யூபகா, அந்த எஜமான பிரசரா நிறைய இருக்கு வாக்கியங்கள். அந்த வாக்கியங்கள்லாம் எதுவுமே பிரமாணம் இல்லை. எல்லாம் கவனமாக எடுத்துன்னு போயிடணும், கவனமாக எடுத்துன்னு போயிடணும். ஏன் கவனமாக எடுத்துன்னு போகணும் அப்படின்னாக்கா பிரத்யக்ஷ விரோதம். ஆதித்யனும் யூபமும் வேற வேற, ஆதித்யனும் யூபமும் வேற வேற. அதனால அவைகள் ரெண்டுத்தையும் வந்து சமானாதிகளையும் கவன லட்சணம் தான் பண்ணணும். சத்தியமான சொல்லக்கூடாது. அது அதுல ஒத்துக்கணும். ஏன்னா அது பிரத்யக்ஷ விருத்தம். பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கிறதுனால அந்த அந்த விஷயமானது அப்பயே தள்ளிவிடணும். ஆனால் இந்த பிரபஞ்ச விஷயம் இருக்கே அது அத்தனையும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதீந்திரியமான அலௌகிகமான விஷயத்தை சொல்றதுனால வேதம் எப்படி சொல்றதோ அப்படியே கிரகிச்சுக்கணும். அப்படி கிரகிச்சிருந்தாக்கா இந்த சொல்லப்பட்ட அனைத்தும் சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையானது, எல்லாம் பொருந்தர விஷயங்கள். பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தினுடைய காரியத்துவம், அந்த காரியத்துக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தினுடைய சுபாவம், சுரூபம், விபவம், ஐஸ்வர்யம், ரூபம், எல்லா விஷயத்திலையும் வேதம் என்ன சொல்றதோ அது அத்தனையும் பொருந்து இருக்கும். ஆகவே நீங்க வந்து இந்த வேதத்துல இருக்கிறத விரோதிக்கணும். அத முதல்ல வேதத்தை பொருள் செய்யணும்னா மொத்த வேதத்தையே ஒத்துக்க மாட்டேன்றான். வேதத்தை ஒத்துண்டாளதுக்கு அபார்த்தம் சொல்லணும். இன்னொன்று வேதமே பௌருஷேயம், பௌருஷேயம் சொல்றது பிரமாணமா எடுத்துக்கூடாது. அதுக்கான அனுமானத்தை நினைத்து சொல்லலாம். அந்த அனுமானம் இது, அந்த அனுமானத்தை சொல்லி அதையெல்லாம் காமிச்சு அதெல்லாம் விரோதமா இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்படிலாம் அவ சொல்லிட்டு போன அதெல்லாம் சரி வராது. இத சொல்ல போற இந்த வைதேகியனை பத்தி சொல்லச்சே சூத்திரகாரர் சொல்றார் அடுத்த பாதம் ரெண்டாவது அதிகரணத்துல அபரிக்ராச்ச அத்தியந்தம் அனபேக்ஷா. சிஷ்டாள்னா சர்வாத்மனா இந்த இவனுக்கான வைசேஷிகன் அவன் சொல்ற பட்சத்தை அபரிக்கிரகம் ஒத்துக்கவே மாட்டாள். அபரிக்கிரகம் அவ ஏத்துக்க மாட்டா. அதனால அத்தியந்தம் அனபேக்ஷா அப்ரமான். சாங்கியனத்தை ஒத்துன்றுவேன், ஏன்னா ஏதோ சத்காரி வாக்கு சொல்றான். அவன் ஒத்துக்காது, பிரம்மத்தை தான் ஒத்துக்கல, ஆனா சத்காரிய வார்த்தை. ஆனாலும் அவனையே கண்டனம் பண்றனாமோ. அதே அவன் வந்து சுகப்ராமான் ஒத்துன் இருக்கான் சாங்கியன். ஆனால் இந்த நையாயகன் வைசேஷிகன் இருக்கானே சுகப்ராமான்யம் ஒத்துக்க மாட்டான். வேதத்துக்கு ஆப்த வாக்கியம் தான் ஒத்துப்பானே தவிர்த்து சுத பிராமான்யம் ஒத்துக்கலாமே. அந்த மாதிரி வேதமானது இதுதான் பௌருஷேயன் மாதிரி சொல்றான். இந்த மாதிரி எத்தனையோ கண்டனம் பண்றான். அந்த மாதிரி சொல்றதுன்றது ரொம்ப தவறு. இப்படி எல்லாம் சொல்றதுனால அவன் சித்தாந்தத்தை சர்வாத்தனா உதாசீனப்படுத்தும் அப்படின்னுட்டு சூத்திரக்காரர் ரொம்ப அழகா சொல்றாங்க. சூத்திரக்காரன் சாய்க்கிறது அவருக்கு ராத்து அத்தியந்தம் அபேக்ஷான்ட்டு. அதனால இவாளுடைய பட்சங்கள் எல்லாம் இருக்கே சர்வாத்தனா எல்லாம் பகிஷ்கிருதம், வைதிகால பகிர்கிருதமான பட்சங்கள். அதனால ஏத்துக்கே கூடாதுன்னு சொல்ல போறது பின்னாடி. அதனால நாங்க எப்படி தெரியுமா வேதத்தில் எப்படி கண்டிருக்கோ அதை அப்படியே ஏத்துப்போம். அத மாதிரி பிரத்யக்ஷத்துல எது அப்படியே இருக்கோ அப்படியே ஏத்துப்போம். பிரத்யக்ஷத்துல எது இருக்கோ அதை அப்படியே ஏத்துப்போம். அதுக்கு விரோதமா சொல்ல மாட்டோம். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் புரிஞ்சு போயிடும். உங்க சித்தாந்தத்துல அனைத்தும் விரோதமாகவே இருக்கும், அனைத்தும் விரோதமாகவே இருக்கும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகம் சாய்க்கிறார். பாருங்க, திருஷ்ட நியாயேன விஸ்வ
प्रजनक श्रेष्ठ प्रत्यक्ष धर्मोपनयन नियत अत्यंता भणितुम अधिकृतात् सर्वकर्तुः सिद्धौ बाधाद्यनर्ह प्रमति परवती सर्वधर्मोपवत्तिः। दृष्टन्यायेन प्रत्यक्षमा லோகத்துல நம்ம எப்படி பார்க்கிறோமோ அந்த பிரகாரத்தை வச்சுண்டு, அந்த பிரகாரத்தினால அந்த திருஷ்டானுசாரேன அதை வச்சுண்டு விஸ்வ பிரஜனக இந்த பிரபஞ்சத்தை சிந்திக்கக்கூடிய சித்து அசித்து தத்துவம், சித்தத்துவம் என்ன அசித்தத்துவம் என்ன பேதம் என்ன, பிரஜனகம் ஈஸ்வரன், சித்து சேதனம், அசித்து அசேதனம், இந்த தத்துவங்கள் எல்லாம் நீங்க பேதத்தை பிரகர்த்தவும் நையாயிக்கணும், அல்லது இவனோ அல்லது வயசே வாங்கிக்கணும், இவா எல்லாம் சொல்றது இது, இவா எல்லாம் சொல்றது இது, இவா வந்து தத்துவத்தை தத்துவ பேதத்தை கற்பனை பண்றா, இவா திருஷ்ட நியாயத்தினால திருஷ்ட நியாயத்தினால அவள் எல்லாம் கல்பிக்கிறா, எப்படி பிரத்யமா பாக்குறமோ அதை கொண்டு அவ இந்த தத்துவ வேதத்தெல்லாம் கல்பிச்சு இருக்கா. பிரஜனக அப்படின்னாக்க சிருஷ்டிக்கிறது, சிருஷ்டிக்கிறது அந்த சிருஷ்டிக்க கூடிய ஈஸ்வரன் சொல்லலாம். அத மாதிரி சேதனம் என்ன, அச்சேதனம் என்ன, அத மாதிரி அச்சத்துல பிரதானம், இவைகள்ல தத்துவ வேதங்கள்லாம் பிராமணிகமான விஷயங்கள் அப்படின்னு நீங்க வந்து கற்பிக்கிறீங்களோ, இப்படி கற்பிக்கிச்சு அதுல என்ன நடக்கும் தெரியுமா, சிரேஷ்ட பிரத்யர்த்தி தர்மம், சிரேஷ்டம் அவளுக்கு இஷ்டம் என்ன, நிறைவேமான பரமான காரணம், குலதான காரணம், நிறைவேமான பிரகிருதி காரணம், அது மாதிரி தார்க்கிக விஷயத்துல சரீரம் இல்லாத சர்வஜன், சரீரம் இல்லாத சர்வஜனான ஈஸ்வரன் காரணம், நிமித்த காரணம் அப்படின்னா அவன் சொல்றா. அந்த மாதிரி அவளுக்கு இஷ்டம் அது, ஆனா எது சித்திக்கும் தெரியுமோ, அதுக்கு பிரத்யர்த்தியா இருக்கிறது தான் சித்திக்கு. பிரத்யர்த்தி பிரத்யர்த்தின்னு அர்த்தம் விரோத தர்மங்கள்னு அர்த்தம், விருத்த தர்மங்கள். நீ என்ன சொல்ற, நீ அந்த உபநயன் இருக்கு, இந்த உபநயனம் இந்த பிரத்யர்த்தி தர்ம உபநயனம், பிரத்யர்த்தி தர்ம உபநயன சாதனம் அர்த்தம், சாதிக்கிறது அந்த உன்னுடைய அனுமானம், உனக்கு நீ எதை ஆசைப்பட்டையோ, பெருமாள் அசரீரி ஆனால் சர்வஜன், பரமானு நிறவயமம் ஆனால் சரவயமான பிரபஞ்சத்தை சட்டிக்கும், இப்படிலாம் நீ சொன்ன பாரு, நீ அந்த தர்மங்களுக்கு நியதம், நீ எதை எதை சாதிக்கணும்னு வியாப்தியை கிரகிச்சியோ அது அத்தனையுமே விருத்தமான வியாப்தியம் நின்றும், உபநயன நியத அந்த சாதனத்துல நியதமான வியாப்தி இருக்கு, எத்த எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி, அத மாதிரி எத்த எத்திர காரியம் அல்லது எது எது காரியம் தத்த சசரீர அசரீர கர்த்திருக்கம் அப்படின்னு அவன் சொல்லணும். ஆனா அசரீர கர்த்திருக்கம் கிடையாது, சசரீர கர்த்திருக்கம் தான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், எது எது காரியமோ அதெல்லாம் சசரீரமா இருக்கக்கூடிய கர்த்தாவே உழைச்சது அப்படின்னு தான் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதுக்கு விரோதம் வந்துருமே, எல்லாம் அந்த வியாப்திகள்லாம் வையாக்குழி, வையாக்குழின்னா பங்கமா போயிடும், சிரேஷ்ட அவா இஷ்டப்படக்கூடிய சத்தியர்த்தி தர்மம் விரோதமான தர்மங்கள் தான், அவ என்ன என்ன ஆசைப்பட்டாலோ சாதிக்கணும்னு, அது எதை இந்த வியாப்தியினால் அவ சாதிக்க பார்த்தாலோ அதுக்கு அத்தனையும் விருத்தமான தர்மங்களை சாதிக்கிறதுல தான் போய் முடியும். அதனால இவா கிரகித்த வியாப்திங்கிறது அடிபட்டு போயிடும், வியாப்தியானது அடிபட்டு போயிடும், வியாப்தி வையாக்குழியா, வையாக்குழின்னா பங்கம், யாகுலதா யாகுலதான்னாக்க பங்கம், அந்த வியாப்தியானதே எது 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 காரியம் தத்து சகர்த்திருக்கோன்னு நீ எடுத்தது அகர்த்திருக்கத்துல நீ சொல்ல பார்த்த, ஆனால் சகர்த்திருக்கத்துக்கு வந்து முந்தணும், நீ சர்வைக்கியத்துவத்தை நீ சாதிக்க பார்த்த சிந்தித்தியத்தை வந்துடும், அல்பைக்கியம் கிட்டவே முந்தணும்,
ஏன்னா லோகத்தை அப்படித்தானே பார்க்கிறோம். அதனால அப்படிலாம் விபரீதமான கல்பிக்கிறேன். நீங்க சாஸ்திரம் எடுப்பாடுகிறத இதெல்லாம் நிறைய சொல்றேன். ஆனா அப்ப பார்த்துப்போம் நிறைய. அதனால உங்க சித்தாந்தத்துல எதை எதை நீங்க கல்பிக்க பார்த்தீங்களோ அது அனைத்துக்குமே விரோதமான விஷயம்தான் கற்பிக்கப்பட்டதா இருக்கும். அதனால நீங்க கிரகித்த வியாப்தி அத்தனையும் விரோத விரோத பங்கமா போய் விரோத விஷயத்தை சாதிச்சு கொடுக்கும். அதை நீங்களே அங்கீகரிக்க மாட்டீங்கோ. அதனால உங்களுக்கு விருத்தமான தர்மங்களையே பாதிக்கிறதுன்றது அது விரோதம். ஆனா எங்க பட்சத்தை நீ கேட்டேனாக்கா அதுக்கு நாங்க எப்படி தெரியுமா சொல்றோம்? அத்தியந்தம் அத்தியந்த அதிருஷ்டம் அர்த்தம். அதாவது சில விஷயங்கள் நமக்கு தெரியும், சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. எது எது தெரியும் அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சம் தெரியும். பிரபஞ்சத்துக்கு கர்த்தா யாரு அது தெரியாது. பிரபஞ்சத்தினுடைய காரியத்துவம் எப்படி அது தெரியாது. சில விஷயங்கள் தெரிந்திருக்கு, சில விஷயங்கள் தெரியல. அதனால இப்படி பரஸ்பரம் தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் இருக்கு. அதுல தெரிஞ்ச விஷயங்களை ஒப்பிடுங்கும். தெரியாத விஷயங்கள் இருக்கே அவைகள்லாம் அத்தியந்தம் அதிருஷ்டம், அத்தியந்தம் அதிருஷ்டம். அது சர்வாத்தனா அதிருஷ்டமானது. இது வந்து யாருமே பார்க்காத விஷயங்கள், யாருமே பார்க்காத விஷயங்கள், யாரும் தெரிஞ்சிக்காத விஷயங்கள். அந்த விஷயத்த அத்தியந்த அதிருஷ்டம் அர்த்தம் பணித்தோம். பணித்தீன்னு சொல்றது சப்தங்கள் பணித்தோம் சொல்லுவதற்காக அதிகிருதாத்து. அதுக்கோசரம் அதிகிருதம் இந்த இது சாஸ்திரம் அது வந்து பிரவர்த்தித்ததுன்னு அர்த்தம். அதிகிருதாதுன்னா பிரவர்த்தித்தது, சொல்றதுக்கு பிரவர்த்திக்கிறது. எது பிரவர்த்தித்தது? சாஸ்திரம். சாஸ்திரத்தக அதாவது இது வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாத விஷயத்த சொல்றதுக்கோசரம் பிரவர்த்திக்கிறது தான் இந்த சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் என்ன நம்ம சொல்லிச்சு? சர்வகர்த்தகு, சர்வகர்த்தா எந்திரமானத்தர்க்கான். அவனுக்கு நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு, அவனுக்கு அற்புதமான தெய்வங்களுக்கு கிரகம் இருக்கு, எத்தனையோ அவனுக்கே அவனுடைய சங்கல்பத்தினால வந்த தெய்வங்களுக்கு கிரகங்கள், அவனுக்கு நிறைய கல்யாண குணங்கள், நிறைய விபூதிகள், அற்புதமான ரூபம், அவனுடைய சுரூபம் ஆனந்தமயமானது. இந்த மாதிரி எத்தனையோ நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்றது அது. அந்த சர்வகர்த்தகோ, அந்த சர்வகர்த்தாவுக்கு சித்திக்கிறது எப்படி சித்திக்கிறது அப்படின்னாக்கா பரமாத்மா தான் நமக்கு எல்லாமே, அனைத்துக்கும் கர்த்தாவாக, அனைத்து விதமாக கர்த்தாவாகவும் அனைத்துக்கும் கர்த்தாவாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமானே அப்படின்னு சித்திச்சுடுச்சு வேதத்தினால. அப்படி வேதத்தினால சித்திச்சுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தர்மிகிராக பிரமாணமாக இருக்குது. வேதத்தினால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுதான் தர்மிகிராக பிரமாணம். அந்த தர்மிகிராக பிரமாணமாக அது போயிட்டதுனால அதுக்கு விரோதமாக நீங்க பாதத்தை சொல்ல முடியாது. தோஷமோ பாதமோ அப்ராமான்யமோ எதையுமே சொல்ல முடியாது. அனர்கம், அனர்கமான விஷயம் அது. அது யாரா பாதாத்தி அனர்க, பாதம் அது மாதிரி தோஷமோ அப்ராமான்யத்துவமோ எதையுமே எதுக்குமே அனர்கம். இது வேதம் எல்லாத்திலையும் வசந்த தன்மையை உடையது. வசந்த ஸ்திதியில இருக்கக்கூடிய இந்த வேதத்துக்கு பாதம் அப்ராமான்யம் இதெல்லாம் சொல்லவே முடியாது, அனர்கமானது. அதனால அப்படிப்பட்ட பிரமிதி பரவதி, அதாவது சாஸ்திரஜன்யமான பிரமிதி, அதுக்கு அதீனமானது இந்த சித்திங்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவா இருக்கிறவன் எம்பெருமான். இது சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய தத்துவம் இது, விஷயம் இது. அதனால சாஸ்திரஜன்யமான பிரமிதி, சாஸ்திரஜன்யமான பிரமிதி, சாஸ்திரத்தினால உண்டான இது ஞானம் இது. அதனால சாஸ்திர பிரதந்திரமான ஞானம் இது, லௌகீக பரதந்திரமான ஞானம் இல்லை. நீங்க சொல்ற லௌகீக பரதந்திரமான ஞானம் இல்லை, சாஸ்திர பரதந்திரமான ஞானம். அந்த ஞானத்தினால நமக்கு அடைஞ்சது என்னது அப்படின்னாக்கா அனைத்து தர்மங்கள், எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள் என்ன, அதாவது பெருமாள் தர்மம்ன்றது எது எது உத்கிருஷ்டமான தர்மங்களோ, அதாவது உபாசியத்துக்கு வேண்டிய தர்மங்கள்,
உபாயத்துக்கு வேண்டிய தர்மங்கள் பெருமாள்கிட்ட இருக்கிறது. அமாரி சர்வகாரணமா இருக்கக்கூடியது தர்மங்கள். அது சொன்ன பாருங்க, போன வாரம் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அதாவது திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேடி தம்பதி, அவைகளுக்கு வேண்டிய தர்மங்கள். அந்த தர்மங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே இது வேதத்தினால சொல்லப்பட்ட தர்மங்கள். அந்த தர்மங்கள் அனைத்தும் எம்பெருமானுக்கு பொருந்து இருக்கும். அதுல அதுவும் வேதம் சொல்லக்கூடிய பொருத்தம் இது. வேதத்தினால தெரிஞ்ச ஞானமா பொறுத்ததுனால இவைகள் அனைத்தையும் தானாகவே சித்திச்சுடும், பொறிந்து போயிடும். அதுல யாருமே லோகதத்த பிரகாரின தோஷம் சொல்றேன் அப்படின்னு வர முடியாது. வேதத்தவர் என்ன வேதத்தினால எது சொல்லப்படுறதோ அப்படியே கிரகிச்சுக்கணும். அதுல இல்லாதத நீங்க வந்து வீணா கல்பிக்க கூடாது. நீங்க கல்பிச்சிருக்கா உங்களுக்கு அது அனைத்தும் விரோதமான சாதனைகளையே பயவுக்கணும். விரோதத்தான் சாதிக்குமா இருக்கணும். விரோதத்தை சாதிக்கிறதுக்காக இவ்வளவு பிரவர்த்தி உங்களுக்கு. அதனால சர்வாத்தனா உங்களுடைய கற்பனங்கள் எல்லாம் பாதிதங்கள். அந்த மாதிரி கல்பித்துதானே எங்க சித்தாந்தத்தை நீங்க கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்விகள் அனைத்துமே அடிபட்டு போயிடும். ஏன்னா நாங்க வந்து தர்மிக்கிறாக பிரமாணமான வேதத்தை ஒன்று சொல்லிருக்கோம். வேதத்தினால சொல்லப்படுற விஷயத்துல இந்த மாதிரி லௌகீகமான குசோத்தியங்கள் சோத்தியங்கள்லாம் எதுவுமே ஏறாது, எதுவுமே ஏறாது, எதுவுமே ஏறாது. சோத்தியங்கள்னா ஏறவே ஏறாது. அதனால நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. ஆகவே இப்ப இந்த இதான் கடைசி அதிகரணம், இது பத்தாவது அதிகரணம். ஒவ்வொரு அதிகரணத்தினால என்ன என்ன நம்ம பேர்ல கேள்வி கேட்டாலோ அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் வந்தது. நம்ம பேர்ல தோஷம் ஆரோக்கியம் பண்ணாவா சாங்கியாய் வைசேஷிகாய் மாதிரி யோக சாஸ்திரக்காரன் மீதி இருக்கிற பௌத்தால் வாழலாம். அது அத்தனைக்கும் இது பதிலானது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டதுனால நீங்க எது சொன்னாலும் அது அனைத்துமே அடிபட்டு போயிடுச்சு. உங்களால இதை எங்க சித்தாந்தத்தை அசைக்க கூட முடியாது. அது சொல்றதுக்கோசரம் இந்த பாதம் வந்தது. அதுல கடைசியில சர்வ தர்ம உபபத்தின்னு இருக்கு. சர்வ தர்ம உபபத்தின்னு அர்த்தம் எம்பெருமானுக்கு அங்க பாஷகர் சாய்க்கிறார் இது பர்யந்தம் சொன்ன தர்மங்கள், இனிமேல் சொல்லப்படப்போற தர்மங்கள், அனைத்து தர்மங்களும் உபபன்னமாக இருக்கும், பொருந்தி இருக்கும் அப்படின்னு சாய்க்கிறார் பாஷகர். இந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் ஏற்கல. அதனால இந்த வேதாந்த சாஸ்திரத்தை எந்த ஒரு யுக்தியினாலையும் எந்த ஒரு ஸ்மிருதியினாலையும் வேத விருத்த ஸ்மிருதியினாலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிறது இந்த பாதத்தினால சொல்லப்பட்டதுங்கிறத இந்த அதிகரணத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தினால பரகட்டிட்ட. இப்ப பாருங்க திருஷ்ட நியாயேன விஸ்வ பிரஜனக சிதசித் தத்வபேத பிரஷுத்தவோ ஸ்ரேஷ்ட பிரத்யர்த்தி தர்மம் கல்யாணகுணாரிணே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.